ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கனில் நம்ம பண்ண போகிறோம். இது கார்லிக் சிக்கன். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு நான் இந்த வாட்டி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், ஹீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம வாசனைக்கான ஐட்டங்களை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 சின்ன பீஸு பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பாயில் பண்ணுற வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலாலாம் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் வாட்டர் சேர்த்து கொதிக்க விடுறப்ப மட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரம்பாயிலை அல்லது பிரியாணி இலைன்னு சொல்கிறதுல இந்த இலையில 2 பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது நல்லா வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தலை, அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பூண்டு, நம்ம கார்லிக் சிக்கன் அப்படின்னு சொல்லியாச்சு. கார்லிக்கை பேஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து முழுசாக உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் இருக்குது. நம்ம ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃப்ரை ஆகி டார்க் கலர் ஆகிரும், கரிஞ்சிரும், அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு பூண்டை மீடியமாக 3 இல்லைன்னா 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம கார்லிக் சிக்கன், கார்லிக்கும் ஜிஞ்சரும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக தான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இதை கார்லிக் அந்த மாதிரி முழுசாக போட்டு அது வந்து நம்ம சிக்கனோடு சேர்த்து கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவு. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம எப்போவுமே கிரேவி அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்குவோம். இதில் அது வேண்டாம். நம்ம கார்லிக் சிக்கன் அப்படிங்கிறதுனால வெங்காயம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க. பேருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஃப்ளேவர் இன்க்ரீடியண்ட் எல்லாமே கார்லிக் தான், அதனால் மற்றது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதில் வந்து சிக்கனை வந்து ராவா அப்படியே ஆட் பண்ணாமல் குக்கரில் வந்து சிக்கனோட கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாயில் பண்ணி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அந்த சிக்கனை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக சிக்கன் வாங்கிட்டு வெரைட்டியாக ரெசிபி செய்கிறதுக்காக ரெடி பண்ண சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கிரேவி, ஒரு ஃப்ரை எல்லாமே பண்ண போகிறோம். அதனால நான் மொத்தமாக வாங்கின சிக்கனுங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சிக்கனை கூட இதில் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து 5 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணிடலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவே வந்து 75% நல்லா வெந்து தான் இருக்குது. அதோட இதில் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதில் மசாலான்னு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அடுத்ததான் பார்த்திங்கன்னா காரத்துக்காக நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் பெப்பரும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பெப்பர் தூள் வந்து 1 சின்ன டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயிலேயே இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு புரட்டு புரட்டி சிக்கன் அப்புறம் மசாலா ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இது நம்ம சிக்கனை வேக வச்ச அந்த தண்ணி தான் ஸ்டாக் சொல்யூஷனை. நம்ம இதில் 1/2 கப் அளவு இருக்குது, அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த திக்னஸுக்காக நான் 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல திக்கான தேங்காய் பால். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சிக்கனை வேக வச்சுருக்கிறனால பாதி அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த மாதிரி திக்னஸோட இந்த கிரேவி இருக்குதோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வரணும். பட் நம்ம இதை எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து
வெந்து வர்றப்போ தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நம்ம இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அது மசாலாவோட சேர்த்து சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். மசாலாவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு செமி சாலிட் கண்டென்ட்டில் வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரை கிரேவியாக கிடச்சிடுச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இருக்குது. இது தோசை, ஆப்பம், இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. நான் டிஃபனுக்கு இதை செஞ்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரையாகவே எடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எவ்வளோ ட்ரையாக இருக்குது. நம்ம அதில் பார்க்கும்போது கூட செமி சாலிடாக இருந்து இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. ஒரு சிம்பிளான ரெசிபி. நார்மலாக சிக்கன் வாங்குகிற டேயில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் பூண்டு வந்து அதில் அப்படி அப்படியே தெரியுது ஒயிட் கலரில். டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த சிம்பிளான ரெசிபியை. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.